ஹே கைஸ், லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோக்கு ஸ்விம்மிங் தெரியாமல் சீனை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் நான் உங்களுக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறேன், நம்ம வேணும்னா ஓஷனுக்கோ இல்லை ஏதாச்சும் லேக்குக்கோ போகலாமா சார்னு கேட்டிருந்திருப்பா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை இந்த எபிசோடில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு லவ் டென்ட் அண்ட் ஐ கீப் யூ என்டர்டெயின்டு. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஹீரோயினோட கழுத்தை எவனோ பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான், இவ்வளோ கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அந்த டைமா பார்த்து இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற கிளாஸ் ரூம்குள்ள ஹீரோ ஒரு லேடரையும் ஒரு டியூப் லைட்டையும் கொண்டு வந்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆகி என்னடா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி பல்பை கீழே போட்டு பொட்டுன்னு உடச்ச உடனே இந்த பக்கம் இருந்த ஒரு டீச்சர் கத்துறாங்க, சார் அறிவில்லையா சார், கரெக்டான நேரத்தில் வந்து கெடுத்து விடுறீங்க அப்படின்னு. மேம், ஒரு டீச்சராக இருந்துட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அப்படின்னு இவன் கேட்க, சார் போர்டை பாருங்க, 6 days தான் இருக்கு இன்னும் கல்ச்சுரல்ஸ் ஆரம்பிக்க, அதுக்காக தான் ஒரு சின்ன ட்ராமா போடலான்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம், உள்ளே வந்து இப்படி டியூப் லைட் எல்லாம் உடச்சு கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்ல சொல்ல அவன் ஹீரோயின் கையில் வச்சிருக்க அந்த நோட்ஸை பார்க்குறான். என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மறக்க அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கு. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணிட்டு இவன் காண்டில் அந்த உடஞ்சு போன டியூப் லைட் பீசஸ் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவ கூட நடிக்கிற அந்த பையனும் இவன் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா அப்படியே பேன் பார்த்துட்டு இருக்கா, டீச்சரை வேலை செய்ய விட்டுட்டு வா வந்து பொறுக்கு அப்படின்னு சொல்லி இவன் சொல்லும் போது அவனும் இதோ வந்துடுறேன் சார்ன்ட்டு சொல்லி அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். என்னடா பிளே பேரு, என்ன அண்ணந்தங்கச்சி கேரக்டர்ஸா நீங்க அப்படின்னு கேட்க, இல்லை சார் லவ்வர்ஸ், எக்ஸ் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்ல சொல்ல டைட்டில் பேர் என்னன்னு கேட்கும் போது ஹீரோயின் அந்த நோட்ஸை காமிச்சு, இதான் சார் டைட்டில், இது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பத்தி, ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லும் போதே இவனுக்கு வகுத்தெரிச்சலா இருக்கு. எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதுவும் இவ்வளோ வளர்ந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸாக நடிக்க விடுறாதுங்களேன்னு தெரியல அந்த டீச்சர்ஸ். சரி என்னென்ன கேரக்டர் நீங்க அப்படின்னு சொல்ல, நாங்கள் ரெண்டு பேருமே மெயின் லீடு தான் சார், நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், எனக்கு இந்த மெயின் லீடு கிடைச்சது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல சொல்ல ரெண்டு மூஞ்சியும் பார்க்கறதுக்கு சகிக்கவே இல்லை. எப்படி மெயின் லீடாக சூஸ் பண்ணானுங்கன்னு ஹீரோ கேட்க, அதான் சார் எனக்கும் தெரியல, அப்புறம் என்னோடய ஆக்டிங்கும் ரொம்ப கேவலமாக இருக்குது, எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சு ஓடிடலாமான்னு தோணுது, ஆனாலும் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது சார்னு சொல்ல பக்கத்தில் அந்த பையன் இவ்வளோட ஷோல்டரில் கை போட்டு, ஏய் நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நீ செம்மையாக ஆக்ட் பண்ண வைப்பாரு, அது மட்டும் இல்லாமல் நானும் நீயும் செம்ம ஜோடி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு அப்படியே கையில் வச்சிருக்குது, தூக்கி அடிக்கலாமான்னு தான் தோணுது. அப்படியே அந்த இடத்துல சீன் கட் பண்ணிட்டு ஹீரோ பேஸ்கெட் பால் கோர்ட்டில் விளையாண்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஸ்டேஜில் நின்று, மா தப்பு தப்பாக பேசுகிறோம் மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டைலாகை செம்மையாக சொதப்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே மூச்சு வாங்கிட்டு போய் உட்காந்து, ஏண்டி உனக்கு தான் வரலன்னு தெரியுதுல்ல, அட்லீஸ்ட் ஒரு வேர்டு வரலன்னா பரவாயில்ல, அந்த வேர்டோட ஸ்டார்டிங் கூட உனக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது, எதுக்கு இந்த தேவையில்லாத ஹீரோயின் வேலையெல்லாம், வேற ஏதாவது வேலையை பாருடின்னு சொல்லும் போது இந்த பக்கம் கசுமா நின்றுட்டு, ஏன் சார் அவங்கள அப்படி சொல்கிறீங்க, அவங்க இப்போ எவ்வளோ பெரிய லீட் ரோலில் நடிக்கிறாங்கன்னு தெரியுமா, அவங்கள நினச்சா எனக்கே பொறாமையாக இருக்குன்னு சொல்லும் போது, நீ எதுக்குடா இந்த பக்கமாக வந்திருக்க, ஆமாம் உங்கள் கிளாஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க, என்ன தான் வச்சு செய்கிறாங்க, எனக்கு பொம்பளை வேஷம் கொடுத்துருக்காங்க சார், அதுக்கு அவங்க எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்ல, அதுக்கு ஏண்டா நீ தான் பாப்புலர் ஐடல் ஆச்சே, ஓ மூஞ்சுக்கு எதுனாலும் செட் ஆகும்னு சொல்லும் போது, சார் ஒருவேளை என்னோடய அவுட் ஃபிட் மட்டும் சொதப்பிருச்சுன்னு வைங்க, சும்மாவே யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க, அந்த மேக்கப் மட்டும் சொதப்பிருச்சுன்னா என் மூஞ்சியில் கூட எவ்வளோ முழிக்க மாட்டாளுங்க அப்படின்னு சொல்ல சொல்ல, இல்லை நான் மட்டும் அவங்க உன்ட்ட பேசிடுவாங்களா இல்லை நீ அவங்கள்ட்ட பேசிடுவியான்னு ஹீரோ சொல்லும் போது ஹீரோயின் அப்படியே பயந்துட்டு, நானும் தான் கேவலமாக இப்போ நடிச்சிட்ருக்கேன், அப்போ என்கிட்டயும் யாரும் பேச போகிறது இல்லையா, நானும் சொதப்ப போகிறேன் அப்படின்னு மூஞ்ச தொங்க போடும் போது, டே ஏன்டா அப்படி பண்ணுற, உன்னோட நெகட்டிவிட்டியாக அவளுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, சீ வா ரெண்டு பேரும் பக்கத்தில் வாங்க, கல்ச்சுரல்ஸ்னால் என்னன்னு தெரியுமா, அப்படியே க்ரௌடில் ஒரு ஓரமாக நின்று ஸ்டேஜில் ஏன் என்ன பண்ணிருக்கான்னே தெரியாமல் சும்மா சாங்குக்கு ஏற்ற மாதிரி வைப் பண்ணிவிட்டு குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடணும்டா, அதுதான் கல்ச்சுரல்ஸு, உங்களை மாதிரி முட்டா பையன் தான் இந்த மாதிரி ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பான் பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு இறங்கி போய் அகைன் பேஸ்கெட் பால் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடறான். சும்மாவே குழம்பி போயிருக்கோம், இதில் இன்னும் நல்லா குழப்பி விட்டுட்டு இருக்க இன்ட்ரெஸ்ட்டையும் அப்படியே வேரோட பிடுங்கி போட்டு போறாருப்பாருன்னு இவன் பேசும்போது இவ்வளோ மண்டையாட்டிகிட்டே நின்றுட்டு இருக்கா. தென் அந்த இடத்துல சீனை கட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏடி கண்டிப்பாக நீ அவன் கூட அவ்வளோ க்ளோஸாக நடிச்சு தான் ஆகணுமான்னு இவன் கேட்க, ஏன் சார் பொறாமையாக இருக்கான்னு கேட்க, இல்லை இல்லை எனக்கு என்னமோ அவன் மேலே என்ன மாதிரியே ஸ்மெல் அடிக்குமோன்னு ஒரு டவுட்டு, என்ன அபகத்துக்கு பதிலாக அவனை எதுவும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே, என்னது நீங்கள் குப்பை மாறி நாருவீங்க, அவன் எதுக்கு உங்களை மாதிரி ஸ்மெல் ஆக போகிறான் அப்படின்னு கேட்க, ஹேண்டி என்னை இவ்வளோ கேவலமாக நடத்திட்டுருக்க, அப்புறம் அவன் ஹேர் ஸ்டைலு அதை பார்த்தாலே அவன் ப்ளே பாய் மாதிரி இருக்கான், அவனெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதன்னு சொல்லும் போது, சச்சா இல்லை சார் ரிகர்சல் அப்போ அவன் என்கிட்ட ரொம்ப நல்லாவே நடந்துக்கிறான், எனக்கு அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியுது, அவன் ப்ளே பாயாக கூட இருந்துட்டு போகிறான், ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு இவ கேட்க, அப்போ சரிடி எவன் எவனோ ஒன்று டச் பண்ணிருக்கான், டீச்சர் டீச்சர்னு நினச்சிட்டு நான் ஒன்று எதுக்கு டச் பண்ணாமல் இருக்கணும், இப்போ பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை பிடிச்சி தூக்கி கீழே உட்கார வச்சு அப்படியே அந்த ட்ராமாவில் வர போஸ் மாதிரியே அவள் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான்.
இப்போ என்ன சார் பண்ணுறீங்கன்னு இவ கேட்க, பேசாமல் நீ என் கூட சேர்ந்து செத்துடலையா, வா சாவோம் அப்படின்னு அவன் சொல்லும் போது, இது அந்த ட்ராமாவில் வர டைலாக் ஆச்சே சார், நீங்கள் அந்த ட்ராமாவோடைய ஸ்கிரிப்டெல்லாம் படித்து பார்த்தீங்களா என்ன அப்படின்னு இவ கேட்க, நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலடி, யானோ ஒருத்தன் அவனை டச் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, பேசாமல் நானே அவன் கூட சேர்ந்து நடிச்சிடுறேனேன்னு சொல்லும் போது, சார் எனக்கு தான் நடிப்பு வரலையே, பேசாமல் அவன் கூட சேர்ந்து நீங்கள் வேணா என் ரோலில் நடிக்கிறீங்களான்னு கேட்க, இவன் ஹீரோயினோட ரோலில் கேர்ள் வேஷம் போட்டு அப்படியே அவன் கூட அந்த பொசிஷனில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு எனக்கு அது ஹீரோ தானா அப்படின்னு அடையாளமே கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அப்படியே பொண்ணு மாதிரியே மேக்கப் போட்டு விட்டுருக்காங்க, அதுவும் முக்கியமாக அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கே, ஐயோயோயோயோ ஹெச்சி, இந்த மாதிரி நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயத்தெல்லாம் வாயால் சொல்லாத, நான் சீரியஸாக கேட்குறேன், அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நானே அவனுக்கு பதிலாக நடிக்கிறேன்னு சொல்லும் போது, இல்லை சார் வேணாம், அவன் பிளே பாயாகவே இருக்கட்டும், கெட்டவனாகவே இருக்கட்டும், என் மேலே நம்பிக்கை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவன் மேலெல்லாம் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வராது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னும் போதே எந்த பக்கம் இருந்து யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. சரி, என்னையும் உங்களையும் இப்படி யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆகிடும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு வந்து அந்த ஸ்கிரிப்டை எடுக்கிறா. ஹீரோக்கு நீ எவ்வளோ சொன்னாலும் அந்த ரோலில் அந்த பையனை வச்சு பார்க்கறதுக்கே என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணிட்டு ட்ராமா ப்ராக்டிஸ் செஷனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வாயில் வார்த்தைகள் வராத அளவுக்கு சும்மா ஒலரி ஒலரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் இந்த கசுமா பையனுக்கு செம்ம க்யூட்டாக ஒரு பொண்ணு வேஷம் போட்டு விட்டு பொண்ணுங்கள்லாம் சுற்றி மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்குங்க. டிடே இங்கே பாருறா, ஐயோ உன் கண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது, உன்னோட லிப்ஸ் அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிச்சுட்டு இருக்குதுங்க. இவன் இதுங்களுக்கு மத்தியில் எப்படிரா உட்காந்து நேரத்தை கடத்துறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சடனாக ஒரு மேம் வந்து ஹீரோ கிட்ட, சார் சார் இந்த மியூசிக் ரூமில் இந்த ஃப்ளோரசன் லைட்டு கொஞ்சம் கலண்டு விழுகிற மாதிரி இருக்குது, நான் தான் ஹைட்டா இல்லையே, எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னும் போது, ஹைட்டாக ஏதாவது ஸ்டூடெண்ட் இருப்பான்ல அவனை போய் பிடிங்க மேம்னு இவன் சொல்ல சொல்ல அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணிட்டு இவனே அந்த வேலையை முடிச்சிருவான்னு சொல்லிட்டு லேடர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த ஹீரோயின் கூட நடிக்கிற அந்த பையனும் இந்த பக்கமாக கிராஸ் ஆகுறான். ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்ட உடனே அந்த பையன் கையில் வச்சிருக்க மொபைலை கீழே போட்டுடுறான். பார்த்தா அதில் இந்த மிக்கோட்டோ பொண்ணை என் வலையில் விழுக வைக்கிறேன் பாரு அப்படின்னு அவன் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கும் போது அவனோட ஃப்ரெண்டு, பார்ப்போண்டா 10,000 ரூபாய் பெட்டு அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. அந்த பையன், என்ன சார் கண்ணு தெரியலையா, தேவையில்லாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, எப்படியும் நீங்கள் போய் அந்த பல்பை சரி பண்ணிட்டு வந்தால் திருப்பி அது கலண்டு விழுக தான் செய்யும் அப்படின்னு சொல்லும் போது, விழுகுதா இல்லையான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பற்றி தான் இங்கே ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் கண்டிப்பாக இவனோட வலையில் விழுக மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தென் ஹீரோயின் தனியாக இந்த பையனுக்காக ஒரு ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் உள்ளே போயிட்டு, என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியா, சரிவா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ரிகர்சலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவளை அப்படியே செவத்தில் புஷ் பண்ணி, இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ண நல்லா இருக்குல்ல அப்படின்னு அவன் சொல்லும் போது ஹீரோயினுக்காக பயமாயிருச்சு. அந்த டைம் இவன் தற்செயலாக அவளோட கழுத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நோட் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஜுவல்லரியெல்லாம் நீ போடுவி அப்படின்னு கேட்க, அப்போ தான் இவன் நெக்க தொட்டு பார்க்குறா. இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எப்போ நான் இதை போட்டேன், நான் போட்ட மாதிரி ஞாபகம் இல்லையேன்னு யோசிக்க யோசிக்க, யார் உன் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தானா, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியுது, என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு அவன் கேட்க கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்லை, அப்புறம் இந்த செயின் என்னோடது தான், நான் அப்புறமே ப்ராக்டிஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு அவள் ரூமை விட்டு ஓடிடுறா. ஆனால் இந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான், கண்டிப்பாக அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, இவன் வந்து இவகிட்ட எதுவும் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டுன்னு. ஸோ அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி, சார் இந்த செயினை நீங்கள் தானே என் கழுத்தில் போட்டு விட்டீங்க அப்படின்னு இவ கேட்க, இப்போ தான் கண்டுபிடிச்சி அறியாத, உன் கழுத்தில் நான் தேவையில்லாமல் கை வைப்பேன் நான் சொல்லு அப்படின்னும் போது, சார் இது பார்க்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியுது, என்கிட்ட இதுக்கெல்லாம் பே பண்ணுறதுக்கு காசு இல்லை, நான் எப்படி சார் ரீபே பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, ரீபே பண்ண போறியா, அதுக்கு பதிலாக நீ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தவன், ஒன்றும் இல்லை பேசாமல் டெய்லி நீ அதை போட்டுக்கோ அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல சொல்ல, ஆனால் இதெல்லாத்தையும் நான் எப்படி சார் போடுறது, அதான் ஸ்கூலில் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கேன்னு சொல்ல, ஆமாம் வந்துட்டா, நீ தான் நேர்மையின் சிகரமாச்சே, உங்ககிட்டலாம் போய் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பாரு, என்ன தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே சீனை கட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ப்ராக்டிஸ்க்கு இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அந்த இடத்துல சேரை போட்டு உட்காந்துருக்கான். சார் உங்களுக்கு வேறு எதுவும் வேலை இல்லையா, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறத வந்து பார்க்க வந்துட்டீங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஆமாடி ரொம்ப போர் அடிக்குது, திடீர்னு என்னமோ தெரில இந்த மாதிரி ட்ராமாலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணு போ, நான் அப்படி ஓரமாக உட்காந்துக்கிறேன்னு சொல்ல, அந்த ட்ராமாவில் மெயின் லீடாக இருந்த பையன் திடீர்னு அந்த டீச்சர் கிட்ட, சாரி மேம் இனிமே இந்த ட்ராமாவில் நான் நடித்து பிரயோஜனமே இல்லை எனக்கு, ஸோ நான் இதுலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மூஞ்சை திருப்பிட்டு போகவும் இந்த டீச்சர் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, டே தயவு செஞ்சு வாடா உனக்கு என்ன வேணும்னாலும் நான் பண்ணி தரேன் இதில் நடின்னு சொல்லிட்டு, அந்த டைமாக இந்த சவுண்டு கேட்டு இந்த கசுமா பையன் அந்த லேடி கிட்ட போட்டு வெளியில் ஓடி வரான். அப்பயும் அந்த பொண்ணுங்க விடாமல் அவனை பிடிச்சி உள்ளே இழுத்துக்குதுங்க. கசுமா நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த கேர்ள் கிட்ட இப்போ இவனுக்கு செம்மையாக சூட் ஆகி எல்லாருக்குமே இவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
அப்ப ஹீரோ யாரும் பார்க்காதப்ப ஹீரோயினோட ஷோல்டர்ல கை போடுற மாதிரி அவளோட கழுத்துல இருக்க அந்த செயின் அப்படியே தொட்டு பார்த்து வெளியில எடுத்துடுறான். பரா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க ஸ்கூல் ரூல ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கு அகெயின்ஸ்டா எதுவும் பண்ண மாட்டேன், செயினை போட மாட்டேன் அது இதுன்னு. ஆனா இப்ப போட்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது, ஐயோ சார் கையெடுங்க, யாராச்சும் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும், ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல சொல்ல இவன் கையெடுத்துடுறான். அந்த நேரமா பார்த்தா அந்த டீச்சர் பயங்கரமா புலம்பிட்டே உள்ள வரும்போது, ஹீரோவுக்கா இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு, மேம் வேணும்னா நான் இந்த ட்ராமாவில் மெயின் லீடாக நடிக்கிறேனேன்னு கேட்க, சார் எங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல நடிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை தான், ஆனால் இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற வேலைன்னு சொல்லும் போது, ஏன் கல்ச்சுரல்ஸு ஸ்கூலில் டீச்சர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இருக்கான்னு கேட்க, நீங்கள் கேட்குறதும் நியாயம்தான், சரி ஓகே நீங்களே மெயின் லீடாக நடிச்சுக்கோங்க வாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த டீச்சர் கூப்பிட ஹீரோவும் போயிடுறான். அந்த இடத்துல ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸு, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ட்ராமாவை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம், ஆனால் என்ன அப்பப்போ ஆக்டிங்கில் ரெண்டு பேருமே கேவலமாக சொதப்புனோம், ஆனாலும் பரவாயில்ல கை தட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி. தென் ரொம்ப நாள் கழிச்சு விண்டர் சீசனில் காட்டாங்க, ஹீரோ அப்படியே பயங்கரமாக குளிரில் நடுங்கிட்டு இருக்கும் போது பக்கத்தில் ஹீரோயின் கண்ணை மூடி அமைதியாக இருக்கா. ஹே என்னாச்சுடி குளிரி செத்துக்கிட்டு போயிடாத, நானும் கூடவே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, யோ சார் எதுக்கு காத்துலயே கத்துறீங்க அப்படின்னு தள்ளி போய் உட்காந்துக்கிறா. ஏ சி ரொம்ப சீன் போடாத, இந்த மாதிரி தான் நான் சொல்லணும்னு நீ எதிர்பார்ப்ப, அதுக்குள்ள பெரிய இவ மாதிரி. ஆமாம் நம்ம இந்த ட்ராமாவை ஃபர்ஸ்ட் எபிசோட் சம்மர் சீசனில் ஆரம்பித்தோம்ல, அப்போ இப்போ வின்டர் சீசன் தான் கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல, ஐயா இந்த வாட்டி குளிர்றதுனால கிறுக்கு பிடிச்சிருச்சு போல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. டி இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருதுன்னும் போது, என்ன கதைன்னு கேட்குறா. அதுவா இந்த கிறிஸ்மஸ் டைமில் தனியாக ஒரு பையன் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏண்டா உன் வீட்டுக்கு போலையா சாண்டா வருவாருன்னு. ஆனால் அந்த பையன் சொன்னான், முதல்ல நானே என் வீட்டுக்கு போக போகிறதில்ல, அப்புறம் எப்படி இந்த சாண்டா என் வீட்டுக்கு வருவாருன்னு. அப்போது சாண்டா உனக்கு தரலன்னா பரவாயில்ல, நான் உனக்கு கிஃப்ட் பண்ணுறேன், உனக்கு என்ன வேணும்னு அவங்க கேட்க, அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னான், அவனுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னான் அப்படின்னும் போது, சார் உங்கள் கதை ரொம்ப போர் அடிக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது, ஏ வெயிட் பண்ணுறீ அதுக்குள்ளே எதுக்கு போகிறேன், இந்த கிறிஸ்மஸ் அப்போ நீ ஃப்ரீயாக தானே இருப்ப அப்படின்னு கேட்க, இல்லை சார் என் ஃப்ரெண்டு கூட நான் கொஞ்சம் வெளியில் போகணும் அந்தன்னைக்கு மட்டும் என்னை விட்டுருங்களேன் அப்படின்னும் போது, இடி நான் ரொம்ப தனியாக இருக்கேன்னு சொல்கிறேன், என்னை விட்டுட்டு நீ உன் ஃப்ரெண்டு கூட கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்னடி உனக்கு வேலைன்னும் போது, வேற ஒன்றும் இல்லை சார் கசுமா கூட தான் வெளியில் போகிறேன்னு சொல்ல, ஹே டேட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு அவன் கேட்க, சேச்சா எப்போ பார்த்தாலும் அந்த புத்தியிலே இருங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவன் ஏதோ ஒரு புக்கு வாங்கணும்னு சொன்னான் அதனால அவன் கூட போக போகிறேன்னு சொல்ல, என்னை விட உனக்கு அவன் தான் முக்கியம் இல்லையா, சரிடி போ, ஆனால் கிறிஸ்மஸ் அப்போ எனக்கு ப்ரெசென்ட் மட்டும் கொடுத்துருன்னு சொல்ல, நான் எதுக்கு சார் தேவையில்லாமல் உங்களுக்கு ப்ரெசென்ட் கொடுக்கணும் அதெல்லாம் முடியாது முடியாது அப்படின்ட்டு இவள் போக, எனக்கு கண்டிப்பாக ப்ரெசென்ட் வேணும் அப்படின்னு நம்ம அந்த பக்கமாக அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் இவள் வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்க்குறா, இந்த சார் நமக்கு எப்போவுமே கொடுத்துட்டு தான் இருக்காரு ஆனால் நம்ம அவருக்கு எதுவுமே கொடுக்கல, இன்றைக்கி வாய் விட்டு வேற எனக்கு ப்ரெசென்ட் வேணும்னு கேட்டுட்டாரே, நம்ம அவருக்கு என்ன தான் கொடுக்குறது, அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சாலாச்சும் அவருக்கு என்ன பிடிக்கும்னு நமக்கு தெரியும், என்ன வாங்குறதுன்னு யோசிக்க யோசிக்க, அந்த கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு ஹீரோயின் அந்த கசுமா பையனை பார்க்க போறா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியான்னு கேட்க, சேச்சா நானும் இப்போதான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி வா நம்ம போய் புக்கை தேடுவோன்ட்டு இவனை கூட்டிட்டு போக அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் பல வருஷத்துக்கு முன்னாடி தனிமையில் இருக்கும் போது எங்க வந்து உட்காந்துருந்தானோ அதே இடத்துல உட்காந்துட்டு அவனுக்கு நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்குறான். ஹே உனக்கு கிஃப்ட் வேணானா அதுக்கு பதிலாக நான் கிஸ் வேணா கொடுக்கவா அப்படின்னு அவன் டீச்சர் கேட்க, உங்களை மாதிரி கிளவிக்கிட்டு இருந்து யார் அதெல்லாம் எதிர்பார்ப்பா, எனக்கெல்லாம் வேணா வேணாம் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கிறது இவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த டைமாக இந்த கசுமாவும் ஹீரோயினும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது, சாரி உன்னை இந்த மாதிரி முக்கியமான நாள் அன்றைக்கி இன்வைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்ல, இல்லை பரவாயில்ல நான் சும்மா தான் வீட்டில் இருந்திருப்பேன் உன்னால தான் இப்படி இந்த அழகான கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுதுன்னு சொல்ல இவனுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அந்த டைமாக பார்த்து ஆப்போசிட்டில் ஒரு கப்பல் இந்த கிறிஸ்மஸ் கிஃப்டெல்லாம் கையில் வச்சுட்டு அதை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவன் சடனாக நின்றுட்டு, சாரி உனக்கு ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கூட நான் தரவே இல்லைல்ல, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு நான் அதை வாங்கி தரேன்னு சொல்லும் போது, சச்சா எனக்கு கிஃப்டெல்லாம் வேணான்னு இவன் சொல்லும் போது, அதெல்லாம் முடியாது நீங்கள் சொல்லியே ஆகணும்னு இவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும் போது, எனக்கு ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி ஃப்ரெண்டு கூட கிறிஸ்மஸ் ஈவ் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை, ஆனால் அது உன்னால் இப்போ நிறைவேறியிருக்கு, இதவே நான் ஒரு ப்ரெசண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எதுவும் கிஃப்ட் வாங்கி தரவா நானுன்னு கேட்குறா. எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் தான் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீங்கள் சொன்ன அதே விஷயத்த தான் நானும் சொல்கிறேன், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே எனக்கு போதும் அப்படின்னு அவன் சொல்ல, சரி வா போவோன்ட்டு அவனை கூட்டு போகிறா. ஹீரோ ரொம்ப நேரமாக அந்த பணியில் உட்காந்துட்டு, சரி நம்ம இனிமேல் வீட்டுக்கு போவோம்னு சொல்லி எந்திரிச்சு வீட்டு பக்கம் வரும்போது தான் தெரியுது ஹீரோயின் இவனுக்காக ரொம்ப நேரம் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு. ஏ என் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தால் சொல்லிட்டு வரமாட்டியாடி, நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன்ல, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, சச்சா நான் இப்போ தான் சார் வந்தேன்,
நீங்கள் ப்ரெசன்ட் வேணும்னு கேட்டீங்கல்ல, அதான் இது கொடுத்துட்டு போகலான்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த பேக் அவன்கிட்ட நீட்டாக, வாவ் உண்மையாகவே எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கியாடி அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்கார்ஃப் இருக்குது, இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவன் தோல் மேலே எடுத்து போட்டா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஏய் என்னை வச்சு காமெடி கீபடி பண்ணலையே அப்படின்னு கேட்க, அது உங்களுக்குன்னு சொன்னானா, உங்கள் பூனைக்குன்னும் போது பூனைக்கெல்லாம் கருணை காட்டுற என்ன ஒரு மனுஷனாக நினைக்க மாட்டேயாடி அப்படின்னும் போது, அதெல்லாம் விடுங்க சார், நீங்கள் அன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தீங்களே அது உங்களை பற்றி தானே, அன்றைக்கி உங்கள் டீச்சர்கிட்ட என்ன வேணும்னு கேட்டிங்க அப்படின்னும் போது இவன் அந்த பக்கம் இருந்து நகர்ந்து வந்து, அதான் சொன்னேனே எனக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அப்படின்னும் போது, சார் எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய், உண்மையாகவே அன்றைக்கி நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன வேணும்னு கேட்டிங்கன்னும் போது அவன் நினச்சி பார்க்குறான், அந்த இடத்துல அவன் அவனுக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னு கேட்டிருந்துருப்பான், நான் ஃபேமிலி வேணும்னு கேட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, நினச்சேன் உங்களை பற்றி எனக்கு தெரியலனாலும் நீங்கள் பொய் சொல்கிறீங்களா உண்மை சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியும் அப்படின்னும் போதே, சரி எனக்கு தான் நீ ப்ரெசென்ட் தரல, நீயே எனக்கு ப்ரெசென்ட்டாக வந்துடுறேன், பேசாமல் ரிப்பனெல்லாம் உடம்புல சுற்றி என்கிட்ட வந்துருன்னும் போது, சார் எனக்கு ரிப்பன்ஸ் எல்லாம் பார்த்தாலே ஒரு ஃபோபியா மாதிரி பயந்துருவேன்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒரு ஃபோபியா இருக்கா என்ன, சரி வேணாம் அப்போ எல்லாத்தையும் அவுத்து போட்டு அப்படின்னும் போதே, சார் பேசுறது ப்ராப்பராக பேசுங்க, ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சி எதையாவது பேசாதீங்க அப்படின்னும் போதே, ஹே இல்லை ரிப்பன் நல்லா அவுத்து போட்டுச்சுமா நீ என் கூட அப்படியே வந்து இருந்துக்கோவேன் நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னும் போது, சார் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ப்ரெசண்ட்டாக கொடுக்கணுன்னா ஒரு ஃபேமிலியை தான் நான் கொடுப்பேன், அப்படி நான் கொடுக்கும்போது நான் உங்களை சார்னு கூப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லும் போது, இவன் பயங்கரமாக லவ்வோடு அவளை ஒரு பார்வை பார்க்க, நான் பாட்டுக்கு எதுவும் வளரிட்டுருக்கேன், சாரி சார் நான் பேசுனதை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னும் போது, கொஞ்ச நேரம் நீ இங்கே வெயிட் பண்ணுறியா, இங்கேன்னா இங்கே இல்லை வீட்டுக்குள்ளே அப்படின்னு அவளை உள்ளே போய் நிற்க வச்சுட்டு இவன் உள்ளே போயிட்டான், ஐயோ ஐயோ மண்ட கஷாயம், இப்போது அவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ண சொல்லி யாராச்சும் உங்ககிட்ட சொன்னாங்களா, மேரேஜ் ப்ரொப்போசல் பண்ணியிருக்கடி கிட்டத்தட்ட, அவருக்கு என்னை பிடிக்கும்னு தெரியும், ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிப்பாரா இல்லையான்றது எனக்கு எப்படி தெரியும், தேவையில்லாமல் நான் இந்த வேலை பண்ணி வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும் போதே, ஹீரோ உள்ளே இருந்து இந்தாடி எனக்கு நீ ப்ரெசென்ட் கொடுத்தல உனக்கு ஏதாவது கொடுக்கணும்ல நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இதை கொடுக்க, அந்த கிஃப்ட்டு பேகை பார்த்துட்டு, இது கேம்பிளிங் பண்ணி ஜெயிச்ச கிஃப்ட் ஆச்சே, இதவா எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்க, ஹே மெரி கிறிஸ்மஸ் மிக்கோட்டோ அப்படின்னு அவன் சொல்ல, என்ன சொன்னீங்கன்னு கேட்குறா, மிக்கோட்டோன்னு சொன்னேன் அப்படின்னும் போது, பேர் சொல்லியா கூப்பிட்டாரு அப்படின்னு பொத்துன்னு அந்த கிஃப்டெல்லாம் கீழே போட்டுடுறா, ஏய் இது கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கேன்டி பொத்துன்னு கீழே போடுற அப்படின்னு அதெல்லாத்தையும் அள்ளி அந்த பேக்குள்ளே போடும் போது நமக்கு தெரியுது அவன் உள்ள ஒரு லெட்டரையும் சேர்த்து தான் வச்சிருக்கான்ட்டு, அவன் அதெல்லாத்தையும் பொறுக்கி போட்டு, சரி போவோமா அவன் வீட்டுக்கு நானே வந்து விட்டுறேன் லேட் ஆச்சுன்னு சொல்ல, இவ்வளோ சரின்ட்டு அவன் பின்னாடியே போறா, பரவாயில்லடி நம்ம வெளியில் வரப்போகிறோன்னு தெரிஞ்சோடனே ஸ்னோ ஃபால் ஆகுறது நின்றுச்சு அப்படின்னு சொல்ல சொல்ல, இப்போ தான் ஆசையாக பேர் சொல்லி கூப்பிட்டாரு அதுக்குள்ளே டீப் போட ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ட்டே முழிக்கும் போது, சரி உனக்கு இந்த சாண்டா மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்க, அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை சார் நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை இல்லை அப்படின்னும் போது, ஆனால் நான் நம்புகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பக்கமாக போக, இவ்வளோ அப்படியே குழந்த மாதிரி அவனை ஃபாலோ பண்ணிட்டே போகிறா. ஸோ இந்த பாட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக நெக்ஸ்ட் பாட் போடுறேன். சோகம் என்னென்னா இந்த ட்ராமாவுக்கு டோட்டலி 9 எபிசோட்ஸ் தான் இருக்குது, கஷ்டமாக இருக்கு இல்லையா கேட்குறதுக்கு, அடுத்து ஒரு ட்ராமா போடுவேன் கண்டிப்பாக, இந்த ட்ராமாவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஐல் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, அண்டில் தென் ஐம் சைனிங் ஆஃப், டாடா.